This video is sponsored by Lakshmi Ceramics. பிக் பாஸ்க்கான இன்றைக்கான 1 & 2 ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஓப்பன் பண்ண உடனே கமல் அவர்கள் வந்து நம்ம லாஸ்லியாட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யாரை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லியா சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. லாஸ்லியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேரப்பா மேலேயும் அப்புறம் கவின் மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் கையை வச்சுட்டு சிரிக்கிறாங்க. உடனே நம்ம கமல் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, போயிட்டு யாரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிக் பாஸ். ஆனால் நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இவங்ககிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு ஒரு நக்கலாக சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள முடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா கண்ணடிக்கிறாரு. பாக்குறதுக்கே சமக்கியூட்டா இருக்கு. இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. அப்படியே செகண்ட் ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கமல் அவர்கள் வந்து யார் எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கறத சொல்ல போறாங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் விடுவிக்க போறது அப்படின்னு சொல்றாரு. விடுவிக்க போறதா இல்ல வெளியேற போவதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே கேட்கிறாங்க. கேட்டவனே எல்லாரும் கத்துறாங்க, யாரு யாருன்னு சொல்லி. அப்ப நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கமல் வந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு பேரு சொல்றாங்க. ஆனா ஒருத்தரோட பேர் மட்டும் எல்லாரும் குறிப்பிட்டு கத்துறாங்க. ஆனா கமல் அவர்கள் வந்து என்ன, யார் பேரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெரீன சொல்றாரு. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேரன் அவர்கள் தான் எவிக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து அவரால் பிசிக்கலா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல, முதுகுல வந்து அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவர் தான் எவிக்ட் ஆவார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒண்ணுதான் நடக்கும்னு சொல்லுவார்ல கமல். ப்ரோமோ 3ல பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றாரு கமல். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்லியா நீங்க வந்து எதிர்பார்த்த மாதிரியே நீங்களும் சேரன் அப்பாவும் வெளியே வரலாம், உங்களுக்கான ஸ்பெஷல் ரூம் ஒன்று இருக்கு, அங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சீக்ரெட் ரூமா இருந்தா கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க, வெளியில வானு சொல்லல. இது ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ போன ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஷெரீன் வந்து வெளில வர சொல்றாங்க, இந்த ப்ரோமோல இவங்க ரெண்டு பேரும் வர சொல்றாங்க. அப்போ யார் எவிக்ஷன் என்னன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. அதே சமயம் கிளம்பி வெளியில போற டைம்ல எல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் உள்ள லாஸ்ட்லயே வைக்கும்போது கவின் போய் லாஸ்ட்லயே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்றது கேள்வி மச்சா அப்படின்னு ஒன்று, கவின் பிளீஸ் நான் இப்போதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவமா ஒரு மாதிரி கோவம் இல்லாது ஒரு மாதிரியான மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்றாங்க. சேரன் வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி என்ன சொல்றாங்க, இன்னும் ரெண்டு வாரம் தான் எல்லாரும் நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லிட்டு வர்றாரு. இதோட தேர்ட் ப்ரோமோ முடியுது. இந்த ப்ரோமோ வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு தட்டி தட்டி விட்டுருங்க.